ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி மாம்ஸ் நெஸ்ட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபோர்ஸ் ஃபீடிங் அண்ட் டிஸ்ட்ராக்ட் ஃபீடிங்னா என்ன, அதனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்னு பார்த்தோம். குழந்தைங்கள வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ் ஃபீடிங்கோ டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்கோ இல்லாமல் எப்படி சாப்பிட வைக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி மொபைல் எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களா இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எப்போதுமே குழந்தைங்க வந்து சாப்பிட்றப்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னா நம்ம 6 மந்த்ஸில் சாலிட் ஃபுட் கொடுக்குறப்பயே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்க பெருசானாலுமே சாப்பாட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க சாப்பிடுவாங்க. இது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப எப்போதுமே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத பிளேஸாக செலக்ட் பண்ணுங்கள். டிவியோ மொபைலோ இல்லை அவங்களோட டாய்ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ பண்ணக்கூடிய திங்ஸ் எதுவுமே சுற்றி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லியுமே ரொட்டீனாக அந்த சேம் பிளேஸ்லேயே வந்து சாப்பிட வைங்க. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து சாப்பிட்ற இடம், இங்கே வந்து வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க மைண்டில் செட் ஆகிடும். அண்ட் டெய்லியுமே வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து ஆஃபர் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரே ஃபுட் அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து கொடுங்க. அண்ட் குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது தான் அவங்க போக போக சுத்தமாக அவங்க சாப்பாடை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் ஃபீடிங்கை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களா சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றத வந்து பழக்கப்படுத்துங்க. ஸோ வந்து குழந்தைங்க வந்து எல்லோரு கூடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்ப எல்லோரும் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்து அவங்களும் வந்து சாப்பிட கற்றுப்பாங்க. இந்த டைமில் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நம்மளுமே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் குழந்தைங்களும் வந்து அதை பார்த்து நம்மளை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க. இந்த சிம்பிளான விஷயங்களை நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சாப்பிட கற்றுப்பாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். சப்போஸ் ஆல்ரெடி வந்து குழந்தைங்க வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்கில் இருக்காங்க, ஒரு டிவி இல்லை மொபைல் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருந்தால் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேஞ்ச் வந்து ஒரே நாளில் நம்ம பண்ணிட முடியாது. ரொம்பவே பொறுமையாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்கள வந்து சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வந்து நம்ம கோவப்படாமல் அவங்களுக்கு பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். என்ன தான் குழந்தைங்க வந்து என்ன பண்ணாலும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறதுக்காக நம்ம மைண்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து ஒரு புது ரூல் வந்து போட்டிருக்கோம், யாருமே வந்து சாப்பிட்றப்ப டிவியோ மொபைலோ பார்க்கக்கூடாது, இதுதான் ரூல், ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து உடனே ஓகே சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம வந்து இந்த டிசிஷனில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். குழந்தைங்க கொஞ்ச நாள் போக 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 அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. அண்ட் இந்த ரூலை வந்து எல்லாருமே வீட்டில் ஃபாலோ பண்ணணும். யாருமே வந்து சாப்பிட்றப்ப டிவியோ மொபைலோ பார்க்காம இருக்கணும். சப்போஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஃபீடிங். குழந்தைங்கள வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து மெஸ்ஸி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களா எடுத்து சாப்பிட்றப்ப ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஃபுட்டில் தான் இருக்கும். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வந்து இருக்காது. இனிஷியல் டேஸில் அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டை வந்து ஆஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிங்கர் ஃபுட்ஸ் ஆஃபர் பண்ணுங்கள். அண்ட் போக போக அதுக்கப்புறம் நம்ம மீல் டைமில் இருக்க ஃபுட்டை வந்து ஆஃபர் பண்ணலாம். எல்லா ஃபுட்டையும் ஒரே பிளேட்டில் வைக்காமல் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து அவங்க பிளேட்டில் வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க இதை சாப்பிடுவாங்க, இல்லைனா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் இருக்கோ அதை வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாதம் சாம்பார் சாதம் அப்படின்னா அதை வந்து வைங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக வந்து ஆஃபர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்காக எதுவும் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் நமக்கு என்ன செய்கிறோமோ அதே வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டமாக தான் அந்த மீல் பிளானில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். பரவாயில்ல, நீ இவ்வளோ சாப்பிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சேம் ஃபுட்டை சாப்பிட்றப்ப குழந்தைங்க வந்து அதை பார்த்து கற்றுப்பாங்க. இப்போ ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்களும் வெஜிடபிள் சாப்பிட்லாம், சாதம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரும்.
இந்த டைமில் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃபுட்டை பற்றி பேசலாம், அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரதுக்காக. இது என்ன ஃபுட், இது என்ன வெஜிடபிள், இது என்ன கலரில் இருக்குது, என்ன டேஸ்டில் இருக்குது, இதை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கும். குழந்தை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்மளுமே அவங்க கூடையே இருக்கணும். சப்போஸ் நம்ம சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி எழுந்திரிச்சு வரத்துக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க சாப்பிட்ற வரைக்கும் கூடையே இருக்கணும். சப்போஸ் கொஞ்சமாக சாப்பிட்டு அவங்க போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டதுக்கு வந்து பாராட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அப்போதைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு ஏதாவது ஃபுட் வந்துங்க நீ ட்ரை பண்ணலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு நல்லா கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து டெய்லியும் ஆஃபர் பண்ணுங்கள். அவங்களோட பிளேட்டிங்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்கரேட் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். இல்லை ஃபுட்டே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், தோசைனா டிஃப்ரெண்ட் ஷேப் தோசை, இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த ஃபுட்டோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு தோசை அப்படின்னா வந்து வெறும் பிளைன் தோசையாக கொடுக்காம அதில் கொஞ்சம் கீ போட்டு கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள் தோசை கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு ஹாஃப் தோசை சாப்பிட்டாலும் அதில் வந்து அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ரிவார்ட்ஸ் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ காய் சாப்பிட்ட அப்படின்னா நான் சாக்லேட் கொடுக்குறேன், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன்னா நான் ஐஸ்கிரீம் கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு வந்து இந்த காயை விட அந்த சாக்லேட் வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் குழந்தைங்க வந்து இந்த இது பண்ணாலுமே அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிவியோ இல்லை மொபைலோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மெத்தட் கிடையாது தான், பட் அந்த நேரத்தில் குழந்தைங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கதை சொல்லலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டாயோ, இல்லை வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து இனிஷியலாக சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கம்மி பண்ணி சுத்தமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் சாப்பிட வைக்கலாம். இதில் இருக்க டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களும் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. நம்ம சடனாக சேஞ்ச் வந்து எதிர்பார்க்க முடியாது, நிறைய நம்மளுமே எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது, நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இதில் கொஞ்ச நாள் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. பட் நம்ம வந்து டிவி ஒரு மொபைல் காட்டக்கூடாது அப்படின்னா அந்த டிஷில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் குழந்தைங்களும் அது வந்து சேஞ்ச் ஆவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.